இவனுக்காக எதையும் செய்வேன். அதே நண்பனுக்கு ஒண்ணுன்னா எவனையும் செய்ய மாட்டான். யாரா இருந்தாலும் அந்த எவனா இருந்தாலும் அந்த யமனா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா? என் நண்ப சொன்னா சண்டையில இறந்துடுவேன் செய்யமா? யாரா இருந்தாலும் அந்த யவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த யவனா இருந்தாலும் அந்த யமனா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா? பயமா யாரா இருந்தாலும் அந்த யவனா இருந்தாலும் அந்த யமனா இருந்தாலும். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 50 கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இது வந்து ஒரு ஸ்குவாட் க்ரூப் மேட்ச் போனோம், அதாவது ரேங்க் மேட்ச் போனோம் நான், அப்புறம் கேமிங் தமிழன் ப்ரோ அவர், ஸோ அப்புறம் அவர் கில்லேருந்து திரு நாட் நாட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் நோமெர்சிலேருந்து ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ, அவருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் நாலு பேர் ஒரு ஸ்குவாட் மேட்ச் போனோம். இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா செமையாக போச்சு. ஸோ இந்த ஹைலைட்ஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கண்டிப்பாக வெயிட் பண்ணிருப்பீங்க. கேமிங் தமிழன் ப்ரோ கூட விளையாடுறது வந்து பெரிய விஷயந்தான், நீங்கள் வந்து நிறைய பேர் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது, கிடைக்கும் போது ஏன் சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி போச்சு அப்படின்னா, கொஞ்சம் போராக தான் போச்சு. கொஞ்சம் போராக போனதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா கேமிங் தமிழன் ப்ரோ வச்சு செஞ்சுருப்பார் ஓப்பனிங்கில், அவருக்கு இல்லைன்னா மரணமாக இருக்கும். ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். என்னென்னா நாங்கள் எங்கே இறங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேசிலியா இருந்தா, நான் பிரேசிலியாவில் இறங்கினோம். பிரேசிலியாவில் வந்து எங்கள் நேரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்குவாட் இறங்கினானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்குவாடையும் முடிச்சு விட்டு அப்புறமா அங்கே போகலாம் ப்ரோ அப்படின்னா, ஓகே அப்படின்னு ஆச்சு. முடிச்சால் தான் போக முடியும். நாங்கள் போனோம், பட் எங்கள் வீட்டில் எவனுமே இறங்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் ரொம்ப எனக்கு லேக் ஆகிட்டு இருந்துச்சு ஃபோனு, நான் பயந்துட்டே இருந்தேன். இந்த மேட்ச் வேறு ரெக்கார்டிங் வேறு பண்ணிருக்கோம், ஆப் எதுவும் வச்சுட்டேன்னா சோடி முடிஞ்சிடும், ஃபோன் வேறு சரியான ஃபோனு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என் ரெட்மி வேறு ஒரு லூசு பையே, இந்த ரெட்மினா வேறு ஏதாவது இந்த ஃபோன் தான், என்னென்னா பயங்கரமாக ஆப் வைக்கும், திடீர்னு லேக் ஆகும், திடீர்னு நல்லாயிருக்கும். என்னடா A94 ஸ்கின் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த ஒரு பொட்டி கொடுத்தானுங்க, ரேம்பேஜ்னு ஒரு பொட்டி. அந்த பொட்டியில் ஃப்ரீயாக கிடைக்கல, 24 மணி நேரத்துக்கு கிடச்சிது. நான் சும்மா சீன் போட்டுட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ என்னோடய 40,300 ஃப்ரெண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்புறம் முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருப்பேன், அந்த பாட்டு வந்து உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக கிவ்வே வச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கிவ்வே வைக்கலாமா இன்றைக்கி அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்வே வைக்கணும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக வச்சு விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை, கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலியாலேருந்து கொஞ்சம் தள்ளி வருவோம், இங்கே ஒரு வேற லெவல் ஃபைட் நடக்கும். இங்கே தான் நீங்கள் மிஸ்டர் விக்கி நாட் நாட் செவன்னா யார் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் மாதிரி தான் வேற லெவல் பண்ணியிருப்பார். நாங்கள் போவோம், அவர் சொல்லுவார் ப்ரோ எனிமி இருக்கான் ப்ரோ அப்படின்னு. கிட்டே போகிறதுக்குள்ளே எல்லோரையும் அப்படியே வச வசம் போட்டே தள்ளிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மிஸ்டர் விக்கி நாட் நாட் செவன் நாட் நாட் செவன் வந்துகிட்டே இருக்கும். அவர் உண்மையிலேயே பெரிய லெஜண்ட் தான், கேமிங் தமிழன்னா கேமிங் தமிழன் தான், வேற லெவலில் இருந்துச்சு. நான் டைட்டில் போட்டிருப்பேன் மியூசிக் கேமிங் தமிழ்னு. ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய கில் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வச்சேன், அவரெலாம் ஒன்று சொல்ல நானாக பண்ணேன். ஸோ யார் நிறைய கில் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோ பார்க்கும்போதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா, இந்த வீடியோ பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அதாவது வீடியோ பட்டி ப்ளஸ் ரோஸ் தான் ரெண்டு ஆப் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வீடியோ பட்டி வச்சுக்கலாம், வீடியோ பட்டின்னு ஒரு ஆப். ஸோ வீடியோ பட்டி ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சூப்பரான ஆப். அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது, நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அம்மா எடுத்துட்டப்போ, ஸோ அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இதை வச்சு இன்வைட் பண்ணிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். அந்த காசு நீங்கள் அழைப்பாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ சொல்ல சொன்னாங்க, சொல்லியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வேறு லெவலில் மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கும், அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய டாபிக் பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். அதாகப்பட்டது வேறு எதுவும் இல்லை, என்ன தான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே கேமிங் தமிழ் வீடியோ பார்த்து தான் ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்திருப்போம் நிறைய பேர். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலைன்னா அப்படி தான், உண்மையிலேயே தான் நான் வந்து கேமிங் தமிழ் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரோ தெரியும்ல உங்களுக்கு, அவரோட வீடியோ. அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஃப்ரீ ஃபயர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ எங்கேயோ அப்படி எங்கேயோ போயாச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து யாரால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவராலையும் காரணம் வச்சுக்கலாம். அப்புறம் பிவிஎஸ், அவர் வந்து உண்மையிலேயே லெஜெண்ட். அவர்லாம் எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து அழக்கூடாது, வீரம் அழக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கில் பண்ண போகிறோம், அந்த கில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து திருட்டு கில் தான், இது வந்து மிஸ்டர் விக்கி நடந்துச்சு, அதாவது கேமிங் தமிழன் ப்ரோட கில் தான். நான் வந்து சுட்டுட்டேன், அவர் சொன்னார் ஏன் ப்ரோ அப்படின்னு நினச்சா, பரவாயில்ல ப்ரோ ஸ்குவாட் மேட்ச்லாம் சகஜம்னு அவரே சொன்னார். ரைட், ஓகே, நம்ம ஒரு இப்போ தான் ஒரு கில் எடுத்துருக்கோம், அடப்பா 25 பேர் இருக்காங்க, நீ ஒரு கில் தான் எடுத்திருக்க, 25 பேர் அதுக்குள்ளே காலி ஆகிட்டானுங்க அப்படின்னீங்கன்னா, இருங்க இதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு கில்லாக எடுப்பேன். ஸோ பொறுமை கடலினும் பெரிது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டப்பா வச்சு அதாவது அந்த காரை வெடிக்க போகிறோம். இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலை, எல்லாத்தையும் கேட்டேன் கார் எடுத்துகிட்டு போகலாமான்னு, ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரி போ காரும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு வெடிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்னென்ன அப்படின்னா,
கிவ்அவேஸ் பற்றி பேசலாம். கிவ்அவே வந்து போன மாதமே நான் ஒருத்தர் கிவ்அவே கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், அவருக்கு நான் இன்னும் கொடுக்கல, கொடுத்துருவேன் கூடிய சீக்கிரம். ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அவர் எங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டக்டில் தான் இருக்கார், நான் பேசிக்குவேன். இந்த மாதத்துக்கான கிவ்அவே அப்படின்னா வீடியோ படியே இல்லை, இந்த மாதத்துக்கான கிவ்அவே வந்து நான் சொல்கிறேன். அது இன்னும் அதுவும் தனியாக ஒரு வீடியோவை நான் சொல்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அந்த கிவ்அவேக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள், பண்ணிட்டு கிவ்அவே வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி நைட்டு நான் லைவ் வந்தாலும் வருவேன், கிவ்அவே இருக்குமான்னு தெரில, பட் லைவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கேமிங் தமிழ் எவ்வளோ கீழ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒருன்னு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து பிரேசிலியாக்கே திரும்ப வந்துட்டோம், ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் பிரேசிலியாக்கே வந்துட்டோம். ஃபீல்டு பக்கமாக போய் எப்படி பிரேசிலியா வந்தோம், இங்கே பார்த்தா இன்னொரு ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்கேயும் வழக்கம் போல் கேமிங் தமிழ் போது தான் கீழே எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த வகையில் அவரை உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். எப்போவுமே இந்த மாதிரி ஸ்குவாடாக இருந்தால் நீங்கள் எதுதான் பண்ணணும், ஒருத்தரை லீட் பண்ண விட்டுட்டு மிச்சம் மூணு பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் போகணும். இந்த இடத்துல நான் ஒரு ஓசி கில் எடுப்பேனா, ஆமாம், இந்த இடத்துல நான் ஒரு கில் எடுப்பேன், ஓசி கில்னு சொல்ல முடியுமான்னு தெரில, ஒரு கில் எடுப்பேன். ஸோ ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் பேன் சிட்டை போடலான்னு பார்த்தா போட முடியாது, இது ஓசி கில் தான், நான் அடித்தது ஒரு 100 வேணால் குறைஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒருத்தன் ஹெட்செட் வச்சுட்டான், நான் பதறிடுச்சு உள்ளே வந்தேன், கண்டிப்பாக நான் நாக் அவுட் ஆகி இந்த இடத்துலேயே செத்துருக்க வேண்டியது. ஸோ விக்கி ப்ரோ கில் எடுத்துட்டாரு அவனை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜோனில் மாட்டிக்குவேன், அது வேறு ஒரு பெரிய கவலை. நான் கூட பரவாயில்ல எப்படியோ எஸ்ஐ ஓடி வந்துடுவேன், பின்னாடி ரோஹித் ப்ரோவும் கேமிங் தமிழன் ப்ரோவும் மாட்டிக்குவாங்க, கடைசியில் எப்படியே உள்ளே வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருங்க, இந்த சூட்டோட சூடாகவே இன்னொரு பிரச்சனை நடந்துடும், அதை என்னங்க அதை பார்க்கலாம். ஸோ அப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக ஜோனில் வந்தோம், வந்தோடனே கண்டிப்பாக மெடிக்கேட் போடணும், யார்ட்டையுமே ஹெல்த் இல்லை. ஏன்னா இது வந்து அடுத்த ஜோன்லாம் போக போக உண்மையிலேயே ஹெல்த் ரொம்ப பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா உட்காந்து ஹெல்த் போட்டு பொறுமையாக போகலாம் ப்ரோ அப்படின்னு, அப்புறம் மெடிக்கிட்ட எல்லாருமே இருந்துச்சு. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன, காஸ்ட்யூம்ஸ் கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், எலைட் பாஸே கொடுத்து போர் அடிக்குது. டைமண்ட்ஸ் வந்து தேவைப்படும், டைமண்ட்ஸோட காஸ்ட்யூம்ஸ் தான் நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் காஸ்ட்யூம்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேற லெவல் சம்பவம் நடக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்குவாட் வந்துடுவானுங்க. அந்த ஸ்குவாட் வந்து நாங்கள் எப்படி எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் முடிக்கலாம் முடிக்கலான்னு, பட் அதுலேயும் விக்கி ப்ரோ தான் நொறுக்குவார். நான் வந்து ஒரு கில் எடுப்பேன், ஆமாம் ஹைலைட்ஸை பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கில் எடுப்பேன், தலையை காமிச்சாலே அடிக்கிறானுங்க. அதான் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு க்ளூவால் போட்டுக்கலாம்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா திருப்புரோக்கும் சேர்த்து க்ளூவால் போடலான்னு நினச்சேன், அவனு வேறு க்ளூவால் நொறுக்குறானுங்க. சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இங்கே நவுண்டு வந்து உட்காந்துக்கலாம்னு நினச்சிட்டு உட்காருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழன் ப்ரோ கில் எடுத்துருவார். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அடி அடித்தேன், அவன் நாக் ஆகிட்டான். சரி பரவாயில்ல, இது வந்து ஸ்குவாட் மேட்ச்சில் கண்டிப்பாக யாரையுமே கொத்த சொல்லவே கூடாது, ஏன்னா ஸ்குவாட் மேட்ச் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கில் எடுப்பீங்க, அவங்க இன்னொருத்தருக்கில் எடுப்பாங்க, ஏதோ எல்லாருக்குமே வர்றது ஓசிக்கல்னு சொல்ல முடியாது. ஒரு சில சோலோஸ் ஸ்குவாட்லாம் அடிப்பாங்க. இப்போ நான் எடுத்ததுக்கு பேர் என்னென்னா கண்டிப்பாக ஓசிக்கல் தான். அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து எவனோ நாக் பண்ணி வச்சுருக்கான், அவனை நான் போட்டு தள்ளேன், எனக்கு ஒரு ஓசிக்கல். ஸோ கில் எடுத்ததுக்கப்புறம் கம்மு நிற்கிறான்னு பார்த்தா பின்னாடியே ஜோனு, உங்களுக்கு அந்த இதை பார்த்தாலே தெரியும். என் ஃபோன் வேறு திடீர்னு லேக் ஆச்சு, எனக்கு வேறு அது வேறு சரியான கடுப்பு. இதுவே நான் நினச்சேன் அதில் டாப் 10 வந்தாச்சு, கண்டென்ட் இதோட போதும்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன் இதோட போதும்னு நினச்சா எல்லாத்துலேயுமே போதும்னு உட்கார வேண்டியதான் சொல்லிட்டு எப்படியாவது பூயை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டே இருந்தேன். ஸோ அடி ஓட்டே இருந்தோம், அப்படி போனால் இந்த ஜோன் வரை கொஞ்சம் சிக்கலாயிருச்சு, ரொம்ப ஸ்பீடாக வரும் இந்த ஜோன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும், இது எந்த இடத்துல போய் முடியுதுன்னு அது ஒரு வில்லங்கமான இடம் தான். சர்வை பண்ணுறவன் எல்லாமே அந்த இடத்துல தான் போய் உட்காருவான் பிரேசிலியாவில். ஸோ நிறைய சர்வேல் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் பிரேசிலியாவில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பாட்னா இதுதான், அதுவும் சர்வே பண்ணுறவங்களுக்கு. அந்த எனிமி வேறு அங்கே தான் உட்காந்து அடிச்சிட்ருக்கான். கரெக்டாக ஜோனுக்குள்ளே அந்த கல் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சோம். இங்கே பாருங்கள், ஒருத்தன் ஏடபிள்யூ மச்சா அடிச்சுட்டு இருந்தான், சவுண்டு கேட்டுச்சு, சரியான அடி, யார் அடி வாங்கினான்னு தெரியல, திரு தான் வாங்கியிருக்காரு. ஸோ சரியான அடி வாங்கினார், வாங்கிட்டு உட்காந்து பான்ஃபயர் போட்டார். ஏடபிள்யூ மச்சா பக்காவாக அடித்தான். எல்லோரும் ஏன் இப்போ ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன், என்னென்னா அந்த பான் டு கில்னு ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் பிளேயரு அவன், ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போயிட்டான். ஸோ அவரோட இந்த ஏடபிள்யூ பார்த்து எல்லோரும் ஏடபிள்யூ யூஸ் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வாய்ப்பே இல்லை, ஒப்பேறவே இல்லை. அது ரோஹித் ப்ரோ நாக் அவுட் ஆகிட்டார் திடீர்னு, என்னென்னு தெரியல அப்படின்னு பார்த்தா இந்த பையன் பின்னாடி வந்து ஏடபிள்யூ மச்சா அவரை போட்டிருக்கான். இவனுக்கு வந்து என்னென்னா நம்ம ஏடபிள்யூ இருக்கும்போது ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும், அவனுக்கு வந்து அக்யூரசி கரெக்டாக படாது. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு அடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் அந்த கேப்பில் நான் அடிச்சிட்டேன், ரைட் ஒரு கிலோ எடுத்தாச்சு. இப்போ 4 கில் இன்னும் நான் 1 கில் எடுப்பேன். இந்த ஹெட்செட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள், என்னென்னா அவன் பேண்ட் நின்றுட்டு இருப்பான், அவன் தான் ரோஹித் ப்ரோ நாக் அவுட் பண்ணது. ஒரே ஒரு ஹெட்செட், என் ஃபோன் வேறு கரெக்டாக நேரம் பார்த்து லேக் ஆகும், ஏதோ ஹெட்செட் வச்சாச்சு கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பூயா தான் என்னென்னா அவங்க ரோஹித் ப்ரோ ரிவே பண்ணிடுவாங்க. நான் போய் செவ்வாய்க்கு அவனை தான் போட்டு தெளிவாச்ச லூட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு மேலே போவேன். மேலே போய் பார்த்தா அது ஒரு கடுப்பு,
லூட் வந்து என்கிட்ட க்ளூவால் இருக்காது. சரி ஓகே, ரெண்டு க்ளூவால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா எனிமி இங்கே இருக்க மாட்டான், ரொம்ப தள்ளி இருப்பான். அதாவது எங்கன்னா, அதாவது விக்கி ப்ரோ கிட்டே இருப்பான். அதாவது இப்போ வரைக்கும் நானும் விக்கி ப்ரோவும் ஈக்குவல் கில்ஸ் தான், 5-5. ஸோ அந்த ஒரு கில்லால் கேமிங் தமிழ்நாடு வின் பண்ணிட்டாரு. யாராக இருந்தால் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேமிங் தமிழ்நாடு கேம் பிளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.